ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், ஆன்லைனில் எப்படி கேஷ் பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து இதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அதோட இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மாமா அர்த் அண்ட் ஷாம்போ நேம் மென்ஷன் பண்ணி இந்த ஷாம்போஸ் எல்லாம் இங்கே இருக்கா, ஸ்ரீலங்காவில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மாமா அர்த்தை வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஷாம்போஸ், க்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராண்டில் இருக்கிற எல்லாமே வரும். நான் வந்து இதில் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு சும்மா ரெண்டமாக தான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன், நிறைய ரிவ்யூஸ் அதுகள் எல்லாமே இருக்கும். போன வீடியோவில் வந்து நான் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னால், அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எப்படி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை நோ அட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பை நோவை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சொன்னால் உள்ளே போகலாம். உள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து உங்களோட லொக்கேஷன், நீங்கள் இருக்கிற இடம் வந்து வரும். அடுத்தது வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வரும். அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹோம் டெலிவரிக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டெலிவரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை வந்து உங்களோட ஹோமுக்கு வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட விலை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் போய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. ப்ரொசீட் பே கொடுத்ததும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். க்ரெடிட் கார்டா, அல்லது பாயிண்ட்ஸா, அல்லது கேஷ் ஆன் டெலிவரியா அப்படின்னு சொல்லி வரும். நான் வந்து மோஸ்ட்லி கேஷ் ஆன் டெலிவரி தான் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, ஸோ வந்து நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறேன். கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் வரும். அந்த இமெயில் அட்ரஸில் எப்போ வந்து அது டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை பார்த்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். எப்போ வரும், எப்போ வந்து அதுக்கான கேஷை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு கார்டில் பே பண்ணுறது தான் நோ இஷ்யூஸ், அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரின்னு சொன்னாலோ, அல்லது நார்மலாக கார்டில் பே பண்ணுறீங்கன்னு சொன்னாலோ, அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த உங்களோட ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டுது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கான பொருள் வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.